வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா? வாவ், கிரேட். இப்போ நம்ம அந்த காந்த அரட்டை என்பதில் அஞ்சாவது சீரியல் பார்க்குறோம், நம்பர் 5. என்ன என்ன காந்தம்? காந்தத்தை புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியாது எவ்வளவோ இருக்குது இல்லையா? ஸோ அதை எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். வெட்ட வெளி, அதிலேருந்து வருவது துகள் வெளி, அதிலேருந்து வருவது அலை வெளி, அதுதான் காந்த வெளி. வெட்ட வெளி இறை என்றால் துகள் வெளி அசையும் இறை வெளி, அதாவது அதை நாம் ஆற்றல் எனலாம். இறை என்பது ஆதி, அடுத்து வருவது ஆற்றல். ஆற்றலிலே இருந்து வருவது தான் அலை. அந்த அலைகள் செய்யும் மாயம்தான் காந்தம். அலை என்றால் மேலே கீழே போகும் இல்லையா? அது அப்போ தான் அது பேர் அலை. நேராக போன அலை இல்லையே. இந்த மேலே கீழே என்ன அர்த்தம் அப்பா? என்னதான் உயர உயர பறந்தாலும் ஒரு நாளைக்கு கீழே தான் வந்தாகணும். கீழே இருக்கிற நாம் ஒரு நாள் உயரத்துக்கு கூட போகலாம். இப்போ மேலே கீழே உள்ள வெளியே வெப்பம் குளிர்ச்சி இருட்டு வெளிச்சம் இதெல்லாம் அலைதான். இது நம்ம எப்படி பார்க்குறேன்னா எதிர்மறைகள், ஆப்போசிட்ஸ். ஆக எங்கே ஆப்போசிட் இருக்குதோ அங்கத்தான் இந்த பிரபஞ்சமே இருக்குது, அங்கத்தான் இந்த உலகமே இருக்குது, அங்கத்தான் இந்த வாழ்க்கையே இருக்குது. எதிர்மறைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, எரிமறைகள் இல்லாத பயணங்கள் இல்லை, எதிர்மறைகள் இல்லாத இன்ப துன்பங்கள் இல்லை. அன்பர்களே, காந்தம் அதை தான் குறிக்கிறது. தள்ளுவது கொள்ளுவது, ஈர்ப்பு ஆற்றல் விளக்கு ஆற்றல், எடுப்பது தொடுப்பது, இப்படி மாற்றங்கள், எதிர் மாற்றங்கள். வாழ்க்கையில் எதிர் மாற்றங்கள் இல்லையா? யாருக்கு இல்லை சொல்லுங்கள்? யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் காந்தம் இருக்கிறது என்பதை உணர்வோம். நண்பர்களே, காந்தத்தை உணர்ந்த நீங்கள் அதனுடைய காரணத்தை உணர்ந்தீர்கள். ஏன், எப்படி, எதற்காக? காந்தம் எது துருவங்கள் என்றாலும் அவை ஒன்றுக்கொன்று ஈர்ப்பதாகவும் ஒன்றுக்கொன்று விளக்குவதாகவும் இருப்பதால் நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லை வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு என்று வருகிறது. இதெல்லாம் சகஜம்தானப்பா. இது சகஜமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு தான் இறை அறிவு. இறை அறிவு அவ்வளவுதான். அது சொல்லுது இதெல்லாம் ஒரு மாற்றம் அப்பப்போ நடக்கும், அதை பார்த்துக்க தெரிஞ்சிக்க. அதை தெரிஞ்சுக்கிட்டால் உனக்கு எல்லாமே ஒன்று தான் தெரியும். நீயும் ஒன்று, நானும் ஒன்று, இந்த உலகமும் ஒன்று, எல்லாமே ஒன்று. ஓகே, அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் மேலே பேசுவோம் என்னென்ன இருக்குன்னு. நன்றி, வாழ்க வளமுடன். பாய் பாய்.